ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாய்னா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சீரடியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க சாய் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இனிமேல் அப்லோட் பண்ண போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோவை கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஆனோடனே லெஃப்ட் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபோட்டோகிராஃபி அப்படிலாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜஸ்தானி கெட்டப்பில் வந்து நம்ம ஃபோட்டோலாம் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம போய் அவங்க மேக்கோவர் ஃபுல்லாக அசசரிஸ் எல்லாமே அவங்களே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் பண்ணி அவங்களே நமக்கு ஃபோட்டோவை எடுத்து கொடுத்துட்றாங்க. நம்ம ஒரு இது ஒரு ஞாபகத்தமாக நம்ம வச்சுக்கலாம். இந்த சாய் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் வந்து என்ட்ரன்ஸ் ஆனோடனே வந்து ரைட் சைடு இருக்குது. இங்கே வந்து பாபா எப்படிலாம் வாழ்ந்தாருங்கிறத வந்து ஸ்டாச்சு மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நேரில் பார்த்ததே இல்லை, வாங்க எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். பாபா வந்து சின்ன வயசில் சீரடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மக்கள் சபதி ஐயாங்கிறது வந்து வெல்கம் பண்ணுறது வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் கண்டப கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கண்டபோனால் சிவன் அர்த்தம். அந்த சிவன் கோயிலில் தான் வந்து முத மக்கள் சபதி வெல்கம் பண்ணுறதை அழகங்க ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையில் பண்ணுறதெல்லாம் வந்து அழகாக ஸ்டாச்சுவில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க இதை வந்து ஊருக்கு வந்து ஏதாவது சொல்கிறது, இந்த விளையாட்டு குழந்தைங்களுக்கு விளையாட்டு கட்டுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே உண்மையாகவே ஒரு லேடி நிற்கிறாங்களோன்னு நினச்சிட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. அந்த சாணம்லாம் தட்டுறதெல்லாம் அழகாக இங்கே காமிச்சிருக்காங்க. அன்றாட வாழ்க்கையில் இருந்த மக்கள் சீரடி மக்கள் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் அழகாக காமிச்சிருக்காங்க. இதான் சாவடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவங்க தான் பாய்ஜாமா பாய். இவங்க தான் வந்து பாபாவுக்கு வந்து தினமும் வந்து சாப்பாடெலாம் செஞ்சு வந்து கொடுப்பாங்க. அதுதான் இங்கே வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்து அங்கே இருக்க மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் பேசிக்கிறது, அவங்க விளையாடுறது, இது அவங்களோட எல்லா விஷயங்களும் இங்கே அழகாக காமிச்சிருக்காங்க. இங்கே பானை செய்கிறதெல்லாம் அந்த காலத்தில் இப்படி தான் பானையெல்லாம் சூடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. இதெல்லாம் வந்து அழகாக வந்து இங்கே ஸ்டாச்சுவாக பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஒருத்தர் படுத்திருக்காரு, பின்னாடி இந்த கடலையெல்லாம் வந்து அதெல்லாம் காமிச்சிருக்காங்க அழகாக. அடுத்து வாங்க, இது முக்கியமான இடம். பாபா வந்து கோதுமை அரைக்கிறாரு. பாபா கோதுமை அரைச்சி காலரா நோயெல்லாம் இது பண்ணார், அதெல்லாம் வந்து இது பண்ணதெல்லாம் வந்து இங்கே அழகாக காமிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. இது பார்க்கவே சீரியஸ்லி இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து சீரடிக்கு வந்து பாபா வந்தோடனே இது நீ யாருன்னு கேட்டப்போ, இங்கே வந்து எங்கள் குரு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அங்கே மண்ணை தோண்டி எடுத்தோடனே வந்து அங்கே நாலு விளக்கு இருக்கும். அந்த சரித்திரம் சாய் சரித்திரம் புக்கு படித்தீங்கன்னா அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். அடுத்து பாபா வந்து அன்றான தினமும் வந்து யாசங்க வாங்க போகிறது, அதெல்லாம் வந்து இங்கே அழகாக காமிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த குழந்தைங்க விளையாடுறது இது பாருங்கள், உண்மையிலே இந்த அதை அழகாக காமிச்சிருக்காங்க. அதான் பார்க்குறோம் நம்ம. அடுத்து அங்கே வேலைகள், அந்த எல்லா வேலைகளில் அங்கே இருக்க மக்கள் வந்து என்னென்ன வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறதுலாம் அழகாக காமிச்சிருக்காங்க. வா, இதான் முக்கியமான பிளேஸ் வந்து இது வந்து தோடகமாய். தோடகமாயில் வந்து பாபா வந்து தினமும் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு சமைச்சு கொடுப்பாரு, தான் கையாலே சமைச்சு போடுவார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய கதைகளில் படிச்சிருக்கோம். அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. அழகாக அவர் குக் பண்ணி போட்டிருக்காரு. பாருங்களேன், எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க. இதான் அந்த பானை அவர் குக் பண்ணுறது. அடுத்து இது வந்து என்ன ஆயில் ஷாப்புன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்க நான் சரித்திரத்திலாம் படித்த வரைக்கும் இது வந்து எண்ணெய் கடை அப்படிங்கிறத நினைக்கிறேன். அடுத்து இதுதான் முக்கியமான மெயின் வில்லன் குல்கர்னி. அந்த ஊரோட தலைவர் குல்கர்னி வரைக்குமே பாபாக்கு இடைஞ்செல்லாம் கொடுத்துட்டே இருப்பார் அப்படிங்கன்னு நிறைய கதைகள் நம்ம படிச்சிருக்கோம். அவர் தான் அதை ஊர் பஞ்சாயத்து நடக்கிற இடம். இவர்கிட்ட தான் போய் எல்லாருந்து ஊர் பஞ்சாயத்து முறையிடுவாங்க. அது அவ்வளோ அழகாக வந்து இதை பார்த்தாலே நமக்கு புரியதில்லை. எல்லா விஷயத்தையும் இவ்வளோ அழகாக வந்து நம்ம ஸ்டாச்சுவிலே இங்கே இவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. அது பார்க்கும் போதே நமக்கு வந்து என்ன சொல்கிறது, பார்க்கும் போதே வந்து அந்த புக்கில் நம்ம சரித்திரம் படிச்சிருந்தீங்கன்னா, நான் படிச்சிருக்கேன், சாய் சரித்திரம் படிச்சிருந்தாங்களே போதும், அது எல்லாமே அப்படியே அழகாக தெரியுது. எல்லாமே நம்ம கதைகளை படிச்செல்லாம் கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஓ, இதுதான் இந்த கதை, ஓ இதுதான் இந்த அத்தியாயம் அப்படின்னு வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இது பாபா வந்து எல்லாருக்கும் வந்து அடிபட்டாலோ உடம்பு சரியில்லைனாலோ அவருக்கு வந்து பாபா எல்லாருக்கும் மருத்துவம் பார்ப்பார், அந்த விஷயத்தை இங்கே வந்து அழகாக காமிச்சிருக்காங்க பாருங்களேன். அப்புறம் வந்து அங்கே ஃப்ரூட்ஸ் விற்கிறது, அங்கே கடையெல்லாம் சந்தையில் இருந்திருக்கும்னு அதில் காமிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாபா உட்காந்து எல்லாத்தையும் பேசுகிறது எல்லாமே வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. இங்கே ஒரு குட்டி பையனை பாபா கிட்டே உட்கார வச்சு ஃபோட்டோலாம் எடுக்க பண்ணுறாங்க.
இது வந்து பாபாவுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா வந்து கொடை எடுத்துகிட்டு பாபா வர்றது எல்லாமே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. பாபா வந்து ஸ்டார்டிங் சீரடியில் வந்ததுலேருந்து அவர் இறுதி சமாதி அடையும் போது வரைக்கும் நமக்கு நம்ம காமிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் இறுதி சமாதி அடையும் போது அவருக்கு உடம்பு சரியாக போனப்போ இருந்ததை வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. இவ்வளோ நேரம் பார்த்தோம் இதான் வந்து சீரடி வந்து ஹெரிட்டேஜ் வில்லேஜ்னு வந்து நிறையா வந்து பார்க்கணும். நானும் கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாபா பற்றி தெரியாதவங்களும் இதை வந்து பார்த்தா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாகவே. ஓ பாபா இப்படிலாம் வாழ்ந்தாரா, இப்படிலாம் குக் பண்ணாரா, எல்லோரும் சொல்லியிருக்காங்க பாபா குக் பண்ணார் எல்லாம் பண்ணார். எல்லாமே வந்து இதை பார்த்தா மட்டுமே போதும், நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்பாவை பார்த்ததுல. இந்த கண்டிப்பாக ஷீரடி ஷீரடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்திர் மட்டும் இல்லாமல் இந்த ப்ளேஸே நீங்கள் விசிட் பண்ணுங்கள். சும்மா குழந்தைங்களுக்கும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லா புரியும். எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு காட்டில் ஒரு கேரக்டராகவே ஸ்டாச்சு மாதிரி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். இது ஓல்டு ஷீரடின்னு சொல்கிறாங்க இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது, டிக்கெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே தொடர்ந்து பாபா உள்ளே என்டர் ஆனது வரைக்கும் அவர் சமாதி நிலை அடைய போகிறது வரைக்கும் இதில் வந்து ஸ்டாச்சு மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் உருவாக்கி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஷீடு வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது வந்து வீடியோ ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இங்கே அடுத்து பண்ண போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? Bye.